உங்களுக்கு இந்த ரெண்டு பேக் கொடுத்துருங்க. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியான நீலகிரி மாவட்டம் முதகை காந்தல் பகுதியில் ஒரு 5000 வீடுகளுக்கு அத்தியாவசிய பொருட்களான காய்கறிகளை வந்து வீடு வீடாக சென்று விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கு முதல் கட்டமாக 2800 வீடுகளுக்கு காய்கறிகள் வந்து நம்ம டோர் பை டோரா வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா இன்றைக்கும் நாளை மறுநாளும் இந்த காய்கறி விநியோகம் வந்து தொடர்ந்து நடக்கும். இதை தொடர்ந்து அந்த மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை, அதாவது இந்த மல்லிகை அரிசி பருப்பு போன்ற பொருட்களை வந்து தொடர்ந்து 2 நாளைக்கு அப்புறம் அதையும் வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து அதுக்குண்டான பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ பை கொடுக்கக்கூடிய வேலைகள் தான் நம்ம மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த சோசியல் டிஸ்டன்ஸ் இன்னைக்கு நாங்கள் கொடுத்தோம். காந்தல் ஃபுல்லாக வந்து இப்போ இது வரைக்கும் ஒரு 2300 வீட்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ பக்காவாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ பக்காவாக மெயின்டைன் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான காய்கறியை கொண்டு வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கோம். ஒரு இடத்துல நம்ம டேம்பை இறக்கி வச்சாலும் பப்ளிக்கும் யாரும் அங்கே வந்து எங்களை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணல. அவங்களுக்கு ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு நம்ம சொன்னோம், உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வரும் போங்கணும். அதே மாதிரி வந்து டோர் பை டோர் இன்னைக்கு நாங்கள் இந்த பள்ளிவாசல்கிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்துட்டு இருக்கோம். டோர் பை டோர் ஒவ்வொரு வீடா கதவு தட்டி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து முக்கோணம் வரைக்கும் அது முடிச்சிருவோம். நாளை மறுநாள் வந்து பள்ளிவாசலுக்கு மேல இருந்து மேல ரோகிணி தியேட்டர் வரைக்கும் வந்து மக்களும் பெரிய அளவு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. யாருமே ரோட்டுக்கு வரல. தெரியல.